எஸ்எஃப்எஸ் மேல்நிலை பள்ளி வாணியம்பாடி, முதல் வகுப்பு தமிழ். ஹாய் குட்டீஸ், வணக்கம். என்ன, எல்லாம் ஜாலியாக இருந்தீங்களா இவ்வளோ நேரம்? ஆ சரி, இன்றைக்கி கொஞ்ச நேரம் நம்ம தமிழ் படிக்கலாமா? வாங்க. பாடம் மூன்று மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. அதில் இந்த நம்ம வகுப்பில் பார்த்தது வந்து மெய்யெழுத்துக்கள் எத்தனை வகையாக பிரிக்கிறார்கள், அவை என்னென்ன, அவற்றின் வரிசையில் பார்க்குறோம். சரிங்களா, கடந்த வகுப்பில் என்ன பார்த்தோம், யாருக்காவது ஞாபகம் இருக்குதா சொல்லுங்கள் பார்க்கலாம். வெரி குட். மெல்லினம், என்ன பார்த்தோம், மெல்லினம், மென்மையான ஓசை உடைய எழுத்துக்கள் மெல்லினம் என்று பெயர். சரி, அவற்றில் உள்ள எழுத்துக்கள் யாருக்காவது ஞாபகம் இருக்கா பாருங்கள், கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள். வெரி குட். இங்கு, இஞ்சி, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. வெரி குட், அழகாக சொல்லிட்டீங்களே. அடுத்தது நீங்கள் எழுந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். இங், ஏங், என், இந்த், இம், இன். வெரி குட், அழகாக சொல்லிட்டீங்க. வெரி குட். சரி, இன்றைக்கி என்ன பண்ணலாம், இதை நினைவுபடுத்தணும்ல. இப்போது ஒரு வகுப்பறை தேர்வு, ஒரு குட்டி தேர்வு வச்சுக்கலாம். சரிங்களா, உரிய படத்தை இணைப்போம். படத்துக்கு ஏற்ற என்ன கொடுத்துருக்காங்க, சொல் கொடுத்துருக்காங்க, கீழே மெல்லின எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. இதற்கு இணையான சொல் எதுன்னு எடுத்து நீங்கள் என்ன பண்ணோம், கோடு போட்டு இணைக்கணும். முதல் எழுத்து சொல் என்னன்னு பாருங்கள், கண், மூங்கில், ஊஞ்சல், மீன், மரம், சாமந்தி. சரிங்களா, கீழே வந்து மெல்லின எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இங்கு, இஞ்சி, இன்னு, எந்து, இம்மு, இன்னு. இவற்றை சரியாக என்ன பண்ணோம், சேர்த்து நீங்கள் கோடு போடணும். சரிங்களா, கவனித்து போடுங்க பார்க்கலாம். குட், முடிச்சிட்டிங்களா? அடுத்து இன்றைக்கி பார்க்க போகிறது இடையினம். இன்றைக்கி பார்க்க போகிறது இடையினம். இடையின எழுத்து என்னென்ன பாருங்கள், இ, எர், எழ், எவ், எழ், எழ். இதை நம்ம உச்சரிக்கும்போது எப்படின்னா, வல்லினமும் அல்லாத மெல்லினமும் அல்லாத எழுத்துக்களின் வரிசையில் இடையினம் எனப்படும். இது வந்து ஒவ்வொரு சொல்லிலும் இடையில தான் வரும். சரிங்களா, இதை ஒலிக்கும்போது நம்ம அழுத்தி உச்சரிக்க மாட்டோம், மென்மையாகவும் உச்சரிக்க மாட்டோம், இடைப்பட்ட தருணத்தில் நம்ம உச்சரிப்போம். சரிங்களா, அதன் அடிப்படையில் சொற்களை பார்க்கலாமா? பார்த்து அவை எவ்வளவு எப்படி உச்சரிக்கிறோம் என்று பார்ப்போமாங்க. இடையின எழுத்து சொற்கள், இடையினம், இடையின எழுத்து சொற்கள். இங்கே பாருங்கள், படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஃபஸ்ட்டு யா மேலே புள்ளி வச்சா என்ன சொல்கிறோம், இ. சரிங்களா, என்னெல்லாம் வந்திருக்கு பாருங்கள், நாய், நா இழுத்து உச்சரிக்கிறோம். இ சொல்லும்போது என்ன பண்ணுறோம், மேலேயும் போகாமல் கீழேயும் போகலாம், மிதமான ஒலிப்பில் முடிச்சிடுறோம். நாய், பாய், பாய் பாருங்க, பாய், மிளகாய், மிளகாய், மிளகாய். திரும்பவும் கவனிங்க, நாய், பாய், மிளகாய். இது என்ன சொல்லுங்க பார்க்கலாம், இந்த படத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு பேர் தெரியும், என்னது இது? ஆ வெரி குட், பாய், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே. சரி, அடுத்த எழுத்துனா எர், அடுத்த எழுத்துனா இர். இளநீர், இளநீர், இளநீர். இது இடையின சொல் வந்து எழுத்துக்கள் வந்து
ஒரு சொல்லில் வந்து கடைசியில் வரும், இல்லாட்டி நடுவில் வரும், சரிங்களா? ஆரம்பத்தில் எப்போவுமே இது வராது, அதை ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? ஒவ்வொரு எழுத்துலேயும் பாரு, ஒவ்வொரு சொல்லுலேயும் இளநீர் கடைசியில் வந்துக்குதா? ஏர், ஏ ஏர், ஏர். வேர், வே ஏர், வேர். நல்லா கவனித்து உச்சரிங்க. இளநீர், ஏர், வேர். ஒவ்வொரு எழுத்தையும் சொல்லி சொல்லி எழுதணும், சரிங்களா? அப்போ தான் எழுத்துக்களையும் எழுத்துக்கண் ஒழிப்பு சவுண்டும் உங்களுக்கு நல்லா மனப்பாடமாகும். யுவ், செவ்வானம், செவ்வானம். இவ்வு எங்கே வந்துக்குது? முதல் எழுத்துக்கு பக்கத்தில் வந்திருக்குது, சரிங்களா? சே யு வா நா எம், செவ்வானம். செவ்வந்தி, சே யு வா இன் தி, செவ்வந்தி. ஜவ்வரிசி, பாயசத்துக்கெல்லாம் அம்மா போடுவாங்க பாரு, அதில் வரும் வெள்ளை கலரில் மணி மாதிரி இருக்கும், அது பேர் என்ன? ஜவ்வரிசி. ஜா இல்லை, சவ்வரிசி. சா யு வா ரி சி, சவ்வரிசி. செவ்வானம், செவ்வந்தி, சவ்வரிசி, சரிங்களா? அடுத்து என்ன எழுத்து? இது யாருன்னா சொல்லுங்கள் பார்க்கலாம். எள், வெரி குட். பெரிய இல் இல்லை, சின்ன இல். முடிக்கிற பாருங்கள், கடைசியில் தான் வருது இந்த எழுத்து. முயல், மு யா இல், முயல். அடுத்து என்ன? இது படம் பார்த்து சொல்லுங்கள். வெரி குட், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே. மயல், மயில், மா இ இல், மயில். வெரி குட். அணில், ஆ நீ இல், அணில். அழகாக கண்டுபிடிச்சிங்க. உச்சரிக்கும் போது திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி என்ன பண்ணும் நீங்கள்? உச்சரிக்கணும். அடுத்து பாருங்கள், இழ். அடுத்து என்னது? இழ். இழ் எதில் வந்துக்குது? கடைசிலையும் வருது, நடுவுலையும் வருது. பாருங்கள், தாழ்பால், தா இழ் இப்பா இல், தாழ்பால். அப்படின்றது வந்து கரெக்டாக உச்சரிக்கணும், தாழ். அடுத்து பார்த்திங்களா, யாழ். இது ஒரு இசைக்கருவி, சரிங்களா? அந்த இசைக்கருவியில் யா எழ் கடையில் இடையில் கடைசியில் வந்துள்ளது. அடுத்து பார்த்திங்கன்னா, கேழ்வரகு, கேழ்வரகு. கே எழ் வா ரகு, கேழ்வரகு. அடுத்து பார்த்திங்கன்னா, எள். இது என்ன? பெரிய இல், பெரிய இல். இதுக்கு இங்கே இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்களா, அது என்ன பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆ, வெரி குட். முள், மு எழ், முள், மு எழ், முள். அடுத்து தேள், தே எழ், தேள். இது என்ன பண்ணும் நம்மளை கடிச்சா? அவ்வளோதான், ஜுவ்வுன்னு ஏறி வலி அதிகமாகிடும், தெரியுமா? இந்த பூச்சி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க. ஆமாம், சரி. அடுத்து என்ன படம் பாருங்கள், வாள். வெரி குட், வாள். கரெக்டாக சொல்லிட்டிங்களே, வாள். வா இல், வாள். சொல்லுங்கள், திருப்பி சொல்லுங்கள். இழ், முள், தேள், வாள். இழுக்கு என்ன வரும்? தாழ்பால், யாழ், கேழ்வரகு. வெரி குட், அழகாக படிச்சிட்டீங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? எழுதும் முறை எப்படி எழுதணுன்ட்டு நம்ம பார்க்கணும். கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்களை, இடையினை எழுத்துக்களை பாருங்கள், எப்படி எழுதணுன்றத நான் தெளிவாக கொடுத்துருக்குறேன். சரியா? ஒவ்வொரு எழுத்தையும் என்னங்க பல முறை எழுதி பயிற்சி இருக்கணும். இர், எழ், எவ், எழ், எழ், சரிங்களா? வீட்டுப்பாடம்.
ஊரிய படத்தை இணைப்போம். படத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த சொல்லுக்கு ஏற்ற மாதிரி படத்தை நம்ம என்ன பண்ணோம், கோடு போட்டு இணைக்கணும். எந்த எழுத்து எந்த படத்தோடு இணைக்குதுன்னு பார், படத்தின் பெயரை உச்சரித்து பார், சொல்லிப்பார். அப்போ தான் உனக்கு அது கரெக்டாக தெரியும். சீப்பு, சீப்பில் ஈ வரல. முட்டை, முட்டையில் வருதா இல்லை. கொய்யா, கொய்யாவில் ஈ வந்திருக்கு. வெரி குட். அடுத்து பாருங்கள், சின்ன இல்லை. அந்த இல்லை எதில் வந்திருக்குதுன்னு கண்டுபிடிங்க. மான்ல இருக்கா இல்லை, பூண்டு இருக்கா இல்லை, பல்லி அதில் இருக்கா. வெரி குட், கண்டுபிடிச்சிட்டிங்களா, பல்லியில் இல்லை இருக்குது. அடுத்தது பார்த்திங்களா, எள். எள் எதில் வருது? ஒவ்வொரு படத்தின் பெயரும் சொல்லுங்கள், உச்சரிங்க. மரம், மரத்தில் இல்லை. பானை, பானையில் எழில்ல. யாழ், யாழில் இருக்குது. சரிங்களா, வெரி குட், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. அடுத்தது இர். இர் எதில் வருது? பூலியா, சூரியகாந்தி பூ இருக்குது அதில் இருக்கா இல்லை. அடுத்தது மாங்காய், மாங்காயில் இருக்கா இல்லை. அப்போ வேறு எதில் இருக்கும்? வெரி குட், ஏர், ஏரில் இருக்குது. வெரி குட். அடுத்தது பாருங்கள், இவ்வு. இவ்வு எந்த படத்தோடு ஒப்பிடலாம், யார் சொல்கிறது? எழுந்த படத்தின் பெயரை உச்சரி பார்க்கலாம், சொல்லுங்கள். வெரி குட். வண்டு, புத்தகம், இது ரெண்டுத்திலுமே இவ்வு இல்லை. மேலே ஒன்று என்ன இருக்குது? செவ்வானம், செவ்வானம். வெரி குட், கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லிட்டேன். இவ்வு செவ்வானத்தில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, பெரிய இல்லு. இங்கே கேரட் கொடுத்துருக்குறாங்க. அந்த கேரட்ன்றதுக்கு தமிழில் என்ன பெயர் தெரியுமா? யாருக்காவது தெரியுமா, சொல்லுங்கள் பார்க்கலாம். சிகப்பு முள்ளங்கி அப்படின்னு பேர் அதுக்கு. அடுத்து கத்தி, கத்தியில் இல்லு இருக்கா? வெரி குட், இல்லை தானே. வெரி குட். அடுத்து என்ன படம் இருக்குது? தேள், தேளில் இருக்கா? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. இது என்ன பண்ணோம், நீ வீட்டில் திரும்ப திரும்ப பார்த்து பயிற்சி எடுத்துக்கணும், சரிங்களா? அடுத்து இந்த படத்தையும் பாருங்கள். இடையிடை எழுத்துக்கள் கீழே இருக்குது, மேலே படங்கள் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணும், இதை பார்த்து படித்து அதோடு சேர்த்து கோடு போட்டு இணைக்கணும், பயிற்சி எடுத்துக்கணும். இதை முயல், தாழ்பால், தேள், தேர், மிளகாய், செவ்வந்தி. கீழே இடையின சொற்கள் என்ன கொடுத்துருக்காங்க? ஈ, இர், எள், எள். வெரி குட், சரியா? என்ன பண்ணோம், கரெக்டாக பார்த்து நீங்கள் பயிற்சி எடுக்கணும். நன்றி குழந்தைங்களா, பல முறை எழுதி பார்க்கணும். திரும்பவும் சொல்கிற, விளையாடிட்டு அமைதியாக விட்டுடாதீங்க, அதுக்கப்புறம் எல்லாம் மறந்து போயிடும். என்ன குட்டீஸ், எழுதி பார்க்கணும், வாய்மொழி பயிற்சி எடுத்துக்கணும், சரிங்களா? நன்றி.